நளினி மற்றும் ரவிச்சந்திரன் ஆகியோரின் விடுதலைக்கான மனுவினை சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைதாகியுள்ள நளினி மற்றும் ரவிச்சந்திரன் ஆகியோரை விடுதலை செய்யக்கோரி தமிழக அரசு தரப்பில் 2018 தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநர் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்ட தீர்மானத்தின் மீது 2 வருடங்களாகியும் ஆளுநர் எந்தவிதமான முடிவினையும் எடுக்காத நிலையில் ஆளுநரின் ஒப்புதல் இல்லாமல் தங்களை விடுதலை செய்யும்படி நளினி மற்றும் ரவிச்சந்திரன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தனர். இந்த வழக்கில் மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் ராதாகிருஷ்ணனும் அரசு தரப்பில் வழக்கறிஞர் சண்முக சுந்தரமும் வாதிட்டனர். இந்த வழக்கினை தலைமை நீதிபதி முனீஸ்வர் நாத் பண்டாரி மற்றும் நீதிபதி மாலா ஆகியோர் விசாரித்தனர். மனுதாரர்கள் தரப்பில் ஆஜராகிய வழக்கறிஞர் அமைச்சரவையின் ஒருங்கிணைந்த ஒப்புதலின் அடிப்படையில் வழங்கிய தீர்மானத்தின் மீது 2 ஆண்டுகளாக ஆளுநர் முடிவு எடுக்காமல் இருந்ததும் பிறகு அந்த தீர்மானத்தின் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியதும் அரசியல் சாசனத்திற்கு விரோதமானது என்ற கருத்தினை முன்வைத்திருந்தார். உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி ஆளுநரின் ஒப்புதலுக்கு காத்திராமல் விடுதலை செய்யும்படி அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றமானது தீர்ப்பு வழங்கும்படியும் அவர் கேட்டுக் கொண்டார். விடுதலை செய்வதற்கு ஆளுநரின் கையெழுத்து முக்கியமானது என்று அரசு தரப்பு வழக்கறிஞரும் வாதிட்டு இருந்தார். வழக்கறிஞர்கள் இருவரது வாதத்தினை விசாரித்த நீதிபதிகள் தீர்ப்பினை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்து உத்தரவிட்டனர். இந்த நிலையில் இந்த வழக்கிற்கு தீர்ப்பு இன்று காலை 10:30 வழங்கப்பட்டது. நளினி மற்றும் ரவிச்சந்திரன் ஆகியோரை ஆளுநரின் உத்தரவு இன்றி விடுதலை செய்ய முடியாது என்று உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியுள்ளது. பேரறிவாளனை விடுதலை செய்தது போல சிறப்பு அதிகாரத்தினை பயன்படுத்தி நளினி ரவிச்சந்திரன் ஆகியோரை விடுதலை செய்ய முடியாது என்று கூறிய நீதிபதிகள் இந்த வழக்கினையும் தள்ளுபடி செய்துள்ளனர்.